நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் காயத்ரி ஸ்ரீயானம். நான் ஏ எம் ரீஸ். ஐக்கிய நாடுகள் சபை செயலாளர் நாயகத்தின் இளைஞர் அலுவல்கள் தொடர்பான பிரதிநிதி அகமத் அல் ஹிந்தாவி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு நியூயார்க்கில் அண்மையில் இடம்பெற்றது. அடுத்த ஆண்டில் இலங்கையில் நடைபெறவுள்ள சர்வதேச இளைஞர் மாநாடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதே இந்த சந்திப்பின் நோக்கமாகும். மாநாடு ஆசிய நாடொன்றில் நடைபெறவுள்ளமை இதுவே முதல் சந்தர்ப்பமாகும். இதன் ஏற்பாடுகள் குறித்து இளைஞர் பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். ஐக்கிய நாடுகள் பேரவையின் 68வது கூட்டத்தொடரில் இளைஞர்கள் விடயத்தில் கவனம் செலுத்தப்பட்டமைக்காக ஜனாதிபதிக்கு அவர்கள் நன்றி தெரிவித்தனர். இளைஞர் சமூகத்தினரின் எதிர்பார்ப்புகளை சர்வதேச மட்டத்தில் முன்னெடுப்பதில் இலங்கை முன்னணி வகிக்கின்றது. சர்வதேச இளைஞர் ஆற்றல் தினம் ஒன்றை பிரகடனப்படுத்துமாறு ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையிடம் கேட்டுக் கொண்டார். தாம் எதிர்கொண்டுள்ள சவால் என்னவென்று ஜனாதிபதி இவர்களிடம் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த இளைஞர் பிரதிநிதிகள் இளைஞர் சமூகம் தொடர்பில் அரசாங்கத்தை ஈர்ப்பது பெரும் சிரமமான பணியாக இருப்பதாக கூறினர். மாநாடு ஏற்பாடு செய்வது சவால் அல்ல, எதிர்கால பலன்களை இளைஞர்களுக்கு உரித்தாக்குவதே முக்கியமானதாகும் என்று அல் ஹிந்தாவி தெரிவித்தார். அமைச்சர் டலஸ் அழகப்பெருமா, சர்வதேச இளைஞர் மாநாட்டின் ஆலோசகர் ரவி கர்கரா, இலங்கை இளைஞர் சேவை மன்றத்தின் பணிப்பாளரும் சர்வதேச இளைஞர் மாநாட்டின் செயற்பாட்டு பணியகத்தின் இணைத் தலைவருமான மிலிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கையில் ஜூலை மாத ஏற்றுமதி வருமானம் 85 கோடி 80 லட்சம் அமெரிக்க டாலர்களாகும் என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இது 8% வளர்ச்சியாகும். ஏற்றுமதி துறையில் இடம்பெற்றுள்ள ஆகக்கூடிய பெறுமதி தொகை இதுவாகும். அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் புடவைகள் மற்றும் தைத்த ஆடைகள் ஏற்றுமதி 13% அதிகரித்துள்ளன. மொத்த ஏற்றுமதியில் 40% மேற்பட்ட பங்களிப்பு புடவை தொழில்துறையினால் கிடைத்துள்ளது. இதன் அதிகரிப்பு மொத்த ஏற்றுமதியின் வளர்ச்சிக்கு 70% பங்களிப்பை செய்துள்ளது. விவசாயம், கைத்தொழில்துறை ஆகியவற்றின் பொருட்களின் ஏற்றுமதியிலும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி இடம்பெற்றுள்ளது. விவசாய ஏற்றுமதிகள் மூலம் கடந்த ஜூலை மாதத்தில் முன்னைய வருடங்களுக்கு அமைவாக 21.6% வளர்ச்சி இடம்பெற்றுள்ளது. இது மொத்த ஏற்றுமதியில் 1/4 பங்களிப்பாகும். கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் தேயிலை ஏற்றுமதியின் மூலமான வருமானம் 22%, பலசரக்கு பொருட்களின் மூலமான வருமானம் 50.6% அதிகரித்துள்ளது. 2012 நாட்டில் நிலவிய மொத்த விற்பனை பற்றாக்குறை 5,435 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். இது 5,300 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரையில் 2.5% குறைவடைந்துள்ளது என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு நாணயம், ஏற்றுமதி வருமானம் ஆகியவற்றை போன்று பொருட்களின் நிதி கணக்குகளுக்கு கிடைத்த பணத்தின் காரணமாக வெளிநாட்டு நாணய பிரிவு ஸ்திரமடைந்துள்ளது. இறக்குமதி செலவு 1,500 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். இந்த முன்னேற்றத்திற்கு காரணம் அரசாங்கத்தின் சரியான பொருளாதார கொள்கை என்று பேராசிரியர் ரஞ்சித் பண்டார தெரிவித்துள்ளார். லங்காவே அப்பன ஆதாயம் கிஷியம்மாக்காரைக்கு பிரசஸ்த மட்டமுகிட்ட அவில்ல தீரும். இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய ஒன்றியத்தின் அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு அதன் உறுப்பு நாடுகளை ஊக்குவிக்கும் நடவடிக்கையில் ஆஸ்திரேலியாவும் பிரிட்டனும் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்துள்ளன. இலங்கையில் மனித உரிமைகள் மற்றும் ஏனைய பிரிவுகளில் இடம்பெற்றுள்ள முன்னேற்றங்களை உலகுக்கு எடுத்துக்காட்டுவதற்கு மாநாடு பெரும் சந்தர்ப்பமாக அமையும் என்றும் ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் ஜூலியா பிஷப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் சமீபத்தில் நடைபெற்ற பொதுநலவாய ஒன்றியத்தின் வெளிவிகார அமைச்சர்களுடனான சந்திப்பின் போது இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டது. பொதுநலவாய ஒன்றியத்தின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மாவின் தலைமையில் இது நடைபெற்றது. ஐக்கிய நாடுகள் பொதுச் சபையின் 68வது கூட்டத்தொடருக்கு அமைவாக வெளிவிகார அமைச்சர்களின் சந்திப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இலங்கை சமீப காலத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்ததிலும் பார்க்க தற்போது தொடர்புகளை விரிவுபடுத்தியிருப்பதன் மூலம் பெரும்பாலானவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆஸ்திரேலிய வெளிவிகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடமாகாணத்தில் தேர்தல் நடத்தப்பட்டமை தொடர்பாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். கொழும்பு நகரத்தில் குறைந்த வருமானத்தை கொண்ட பொதுமக்களின் நலமான வாழ்க்கைக்கு உதவும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவது அனைத்து தரப்பினரும் பொறுப்பாகும் என்று பிரதமர் நீதியரசர் மொஹான் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொம்பனித்தெரு பிரதேசத்தில் உள்ள சேரி வீடுகளை அகற்றுவது தொடர்பாக நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட சந்தர்ப்பத்திலே அவர் இதனை குறிப்பிட்டார். வெளியேற்றப்படும் குடும்பங்களுக்காக புதிய வீடுகளை வழங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட வேளையில் அரசு தரப்பு சட்டத்தரணி குறிப்பிட்டார்.
இதனை பாராட்டிய பிரதம நீதியரசர் கொழும்பு நகரத்தில் குறைந்த வருமானத்தை கொண்டவர்களுக்கு முறையான வீடு இல்லாததால் பல்வேறு வேண்டத்தகாத நடவடிக்கைகளுக்கு உள்ளாவதாக தெரிவித்தார். போதைப் பொருள் போன்ற சட்டவிரோத செயற்பாடுகள் இந்த சுற்றாடல் பகுதியில் இடம்பெறுகிறது. நலமான வாழ்க்கை முறைக்கு வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலம் இவ்வாறான நடவடிக்கைகளை தடுக்க முடியும் என்றும் சுட்டிக்காட்டிய பிரதம நீதியரசர் சம்பந்தப்பட்ட வேலை திட்டங்களுக்கு தடைகளை ஏற்படுத்துவதை தவிர்த்துக் கொள்வதே அனைத்து தரப்பினரதும் பொறுப்பாகும் என்றும் கூறினார். மறைந்த கதிர்காமம் கிரிவிகர ரஜமகா விகாராதிபதி சங்கைக்குரிய கலாநிதி அழுத்வெவ சோரத தேரரின் இறுதி கிரியைகள் அரச மரியாதையுடன் நடத்தப்படுவதற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆலோசனை வழங்கியுள்ளார். புதன்கிழமை கதிர்காமம் நகர விளையாட்டுத் திடலில் இறுதி கிரியைகள் இடம்பெறவுள்ளது. பூதவுடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக கதிர்காமம் கிரிவிகர ரஜமகா விகாரையில் வைக்கப்பட்டுள்ளது. மருதானை ஸ்ரீலங்கா வித்யாலயத்தில் ஆரம்ப கல்வியை தொடர்ந்து சங்கைக்குரிய கலாநிதி அழுத்வெவ சோரத தேரர் ஸ்ரீ ஜாவத்தனபுர பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றினார். இவர் சில காலம் கதிர்காமம் ஜனாதிபதி வித்யாலயத்தில் அதிபராக பதவி வகித்தார். ரோஹுனு மாகம் பத்துவையின் தலைமை சங்க நாயக்கராக பதவி வகித்த சங்கைக்குரிய சோரத தேரர் உவா வெல்லச பல்கலைக்கழகத்தின் வேந்தராகவும் பணியாற்றினார். அவரது மறைவு நாட்டிற்கும் புத்த சாசனத்துக்கும் ஏற்பட்ட பாரிய இழப்பாகும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வெளியிட்டுள்ள அனுதாப செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பௌத்த பணிகளுக்கு மேலதிகமாக கலைக்கும் இலக்கியத்துக்கும் மொழிக்கும் கலாச்சாரத்துக்கும் இவர் ஆற்றிய சேவை அளப்பெரியதாகும். சங்கைக்குரிய சோரத தேரர் பௌத்த மதத்துக்கு அமைவாக அனைவருக்கும் வழிகாட்டுவதில் முன்னோடியாக செயற்பட்டவர் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வெளியிட்டுள்ள அனுதாப செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமட்டு சமசத்தின் செலுக்கு யதிவரையானன் வான்சே நமக்கை ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷே சிய ஸ்ரோக பணிவிடன் கியா சிட்டி ஸ்ரேஷ்ட புத்த புத்திரைக்கு தயட்ட அஹிமி வீம தரிய நுகைக்கு பாடுவக் பவ பிக்ஷூன் வான்சே சா பிரதேசவாசியு பவசதி. ரூப்பிரிலே ஜலத்தார் ஏ துகிமுது ஆகலன்ட தமாய் சோரத ஹாம்துரோ நிரதுருவம ரஜரட அபிவிருத்திக்கு பாரிய சேவையாற்றிய வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் பேட்டி பிரேமலால் திசாநாயக்கவின் மறைவு ஈடு செய்ய முடியாத பாரிய இழப்பாகும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது. வலதுசாரிகளின் கோட்டையாக விளங்கிய அனுராதபுர மாவட்டத்தை முற்போக்கு அரசியல் முகாமாக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டவர் இவர் என்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான மைத்ரிபால சிறிசேன வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். காங்கேயினோடை அல் அக்ஷா மகாவித்யாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட வகுப்பறை கட்டடம் ஆராதனை மண்டபம் என்பவற்றைக் கொண்ட இரண்டு மாடி கட்டடம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. கல்வி அமைச்சு வழங்கிய 90 லட்சம் ரூபாய் நிதியுதவி கொண்டு இவை பூர்த்தி செய்யப்பட்டன. பாடசாலை அதிபர் எம் ஐ எம் அப்பாஸ் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் எம் எல் ஏ எம் ஹிஸ்புல்லா பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு கட்டடத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் ஜனாதிபதி மத்திய கிழக்கு நாடுகளுக்கான ஆலோசகர் மஷூர் மௌலானா உட்பட பிரமுகர்கள் பலர் சமூகம் அளித்திருந்தனர். கிழக்கு பல்கலைக்கழகத்தினால் வெளிவாறு பட்டப்படிப்பை பூர்த்தி செய்த பட்டதாரிகளுக்கான 4வது பட்டச்சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. துணைவேந்தர் கலாநிதி கிட்னர் கோவிந்தராஜா தலைமையில் வந்தாறுமூலை வளாகத்தின் நல்லையா மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பேரவை உறுப்பினர்களான எல் ஆர் பி திசாநாயக்க யூ எல் எம் ஜெயினுதீன் ஆகியோரும் மூதவை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். வந்தாறுமூலை மற்றும் திருகோணமலை வளாகங்களின் கலைப்பிரிவு வியாபார முகாமைத்துவம் விஞ்ஞான முகாமைத்துவம் வணிகம் ஆகிய பிரிவுகளில் கற்கை நெறிகளை பூர்த்தி செய்த 87 பேர் பட்ட சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டனர் என்று கற்கை நிலையத்தின் பணிப்பாளர் ஆண்டனி ஆண்ட்ரூ தெரிவித்தார். மட்டக்களப்பு அமிர்தகலி புனித கப்பலேந்தி மாதா தேவாலயத்தின் 205வது வருடாந்த பெருவிழா மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் பேரருத்தந்தை ஜோசப் பொன்னையா ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு கொடியிறக்கம் நடைபெற்றதுடன் இன்று நிறைவடைந்தது. கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பித்த பெருவிழாவில் ஆலய பங்கு தந்தை வணக்கத்துக்குரிய டி ஏ ஜூலியன் தலைமையில் நவநாள் கிரியைகள் இடம்பெற்றன. இன்றைய நிறைவு நாள் கூட்டு திருப்பலியில் திவ்ய நற்கருணை உறுதி பூசுதல் அருட்சாதன பொழிவு ஆகிய நிகழ்வுகள் ஆயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகையினால் ஒப்புக் கொடுக்கப்பட்டன. கொடியிறக்கத்தை அடுத்து அலங்கரிக்கப்பட்ட அன்னையின் திருச்சொரூபம் மட்டக்களப்பு வாவையில் பவனியாக கொண்டு செல்லப்பட்டது சிறப்பம்சமாகும்.
சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு கொழும்பில் குறைந்த வசதிகளை கொண்ட குடியிருப்புகளில் உள்ள சிறுவர்களுக்காக சித்திரம் மற்றும் நாடக போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது கொழும்பு சுதந்திர சதுக்கத்திலும் மேல் மாகாணத்தின் நுண்கலை நிலையத்திலும் நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் இதில் கலந்து கொண்டனர். வீட்டில் அடங்கியிருக்கும் கொழும்பு சிறுவர்கள் என்பதே போட்டியின் தலைப்பாகும். கட்டிட நிர்மாண பொறியியல் சேவை வீடமைப்பு மற்றும் பொது வசதிகள் அமைச்சின் வழிகாட்டலில் நகர வீடு அபிவிருத்தி அதிகார சபை இதனை ஏற்பாடு செய்திருந்தது. பிள்ளைகளின் அறிவு சிந்தனை ஆற்றலை மேம்படுத்துவது இதன் நோக்கமாகும். நகர குடியிருப்பு குடும்பங்களைச் சேர்ந்த 30,000 சிறுவர்கள் மத்தியிலிருந்து சிறுவர்கள் இதற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் நகர குடியிருப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சட்டத்தரணி பாலித்த கமகே உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். சிறுவர் நாடக விழா சர்வதேச குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இறுதிச் சுற்றுக்கு தெரிவான 20 நாடகங்கள் மேல்மாகாண நுண்கலை நிலையத்தில் மேடையேற்றப்படும். சித்திரம் மற்றும் நாடக போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அக்டோபர் 1 தேதி பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளன. லமா நாட்டியுலர் லோக ஜனாவாச தின நிமித்தம் சங்கிதான கருத்திபின அவசன் வட்டேட தீர்ணு நாட்டிய விசாக் பஸ்நாகிர பலாத் சௌந்தர நிகேதனேதி வேதிகா கதகர்னு லபிய மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான அபிவிருத்தி நடவடிக்கைகள் தற்சமயம் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் வலையிறவு பாலத்தின் நிர்மாண பணிகள் பூர்த்தியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வலையிறவு பாலம் 107.3 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் படுவான்கரைக்கும் எழுவான்கரைக்குமான முக்கிய தொடர்பு பாதையாக இருந்த இந்த வீதி முற்றிலும் சேதமடைந்த நிலையில் காணப்பட்டது. இதனால் மழைக்காலத்தில் பெருவெள்ளம் ஏற்படும் போது மக்கள் பல கஷ்டங்களை அனுபவித்தனர். இந்த நிலைமைக்கு தீர்வு காணும் வகையில் அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்து பாலத்தை நிர்மாணித்துள்ளது. 1 கிலோமீட்டர் நீளமான இந்த பாலம் தாம்போதியும் இணைந்ததாகும். இதன் திறப்பு விழா விரைவில் நடைபெற உள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட கல்வி அபிவிருத்தி தொடர்பாக ஆராயும் உயர்மட்ட மாநாடு வின்சென்ட் உயர்தர தேசிய பாடசாலை மண்டபத்தில் சமீபத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூகம் ஏற்பாடு செய்த இந்த மாநாட்டில் மாவட்டத்தின் கல்வி நடவடிக்கைகள், எதிர்கால திட்டங்கள், பாடசாலைகளின் நிலைமைகள், பரீட்சை பெறுபவர்கள் உட்பட பல விடயங்கள் ஆராயப்பட்டன. சிவில் சமூக தலைவர் எம் மாமாங்கராஜா தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் மறைமாவட்ட ஆயர் பொன்னையா ஜோசப் ஆண்டகை, முதுநிலை பேராசிரியர் சி மௌனகுரு மற்றும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், கல்வி பணிப்பாளர்கள் உட்பட கல்விமான்கள் பலர் சமூகம் அளித்திருந்தனர். திருக்கோவில் இளைஞர்களின் விளையாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் திருக்கோவில் எதிரொலி விளையாட்டு மைதானம் முழு அளவில் புனரமைக்கப்பட உள்ளது. புனரமைப்பு நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு விளையாட்டுக் கழகங்களின் சம்மேளன தலைவர் எஸ் கார்த்திகேசி தலைமையில் நடைபெற்ற சமயம் பாராளுமன்ற உறுப்பினர் PHPS பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டார். விளையாட்டு மைதான புனரமைப்பு நடவடிக்கைகள் 20 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படவிருக்கின்றன. இந்த நிகழ்வில் போலீஸ் அதிகாரிகள், சமூக சேவையாளர்கள், விளையாட்டு வீரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அகில இலங்கை பரத சங்கத்தின் ஜோசப் நம்பிக்கை நிதியம் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அத்துடன் இலங்கை வாழ் பரதகுல மக்களின் நன்மைக்காக இணையதளம் ஒன்றும் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டது. இவர்கள் பற்றிய தகவல்களை www.baradas.org என்ற இணையதளம் மூலம் அறிந்து கொள்ள முடியும். அகில இலங்கை பரத சங்கத்தினர் கடந்த 40 ஆண்டு காலமாக இலங்கையில் இயங்கி வருகின்றனர். சமுதாய நன்மை கருதி திருமணமாகாத யுவதிகளுக்கு பொருளாதார பங்களிப்பின் மூலம் உதவிகளை வழங்குவதற்கு இந்த சங்கத்தால் ஜோசப் நம்பிக்கை நிதியம் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பல தனவந்தர்கள் இந்த நிதியத்துக்கு பொருளுதவி செய்துள்ளதுடன் இந்த நடவடிக்கை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என்று இதன் தலைவர் கெனடி பெர்னாண்டோ தெரிவித்தார். இதற்கான முதலாவது உதவியினை ராஜன் கூஞ்ச வழங்கியதுடன் இந்த நிகழ்வில் தொழிலதிபர் கலாநிதி, பெங்காலியன் உட்பட பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். பிலிப்பைன்ஸை சேர்ந்த மெஹான் யங் 2013 உலக அழகுராணியாக மகுடம் சூட்டியுள்ளார். 2012 அழகுராணியாக தெரிவு செய்யப்பட்ட சீனாவைச் சேர்ந்த வென்ஷியா யூ இவருக்கு மகுடத்தை சூட்டினார்.
உலக அழகுராணி இறுதிப் போட்டி இந்தோனேஷியாவின் பாலியில் நேற்று நடைபெற்றது. 126 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர். அமெரிக்காவில் பிறந்த மெகான் யங் 10 வயதில் பிலிப்பைன்ஸுக்கு குடியமர்ந்துள்ளார். இவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு பங்களிப்பு செய்துள்ளார். டிஜிட்டல் திரைப்பட தயாரிப்பு தொடர்பில் மேலதிக கல்வியை கற்றுள்ளார். 2013 உலக அழகு போட்டியில் 2வது இடத்துக்கு பிரான்ஸ் நாட்டு அழகி ஒருவர் தெரிவாகியுள்ளார். இந்த போட்டியில் 3வது இடம் கானா நாட்டுக்கு கிடைத்தது. பன்னிப்பிட்டிய தேவர மகாவிகாரையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்ரீ லங்கேஸ்வர மகா ராவண பெருகிராவின் வீதி உலா நேற்றிரவு இடம்பெற்றது. விகாரிலிருந்து பன்னிப்பிட்டிய மேம்பாலம் வரையில் பெருகர வீதி உலா இடம்பெற்ற பின்னர் பெருகர அங்கிருந்து மீண்டும் விகாரைக்கு திரும்பியது. மலையக மற்றும் தெற்கு கலை நிகழ்ச்சிகள் பல இதில் இடம்பெற்றன. ராவண மன்னரின் காலத்தில் இடம்பெற்ற அங்கம்புகர கலை விடயங்களும் பெருகிறவில் காட்சிப்படுத்தப்பட்டன. ராவண மன்னருக்காக மண்டபம் ஒன்று கட்டப்பட்ட பின்னர் 20வது தினத்தில் ஆரம்பமான பெருகர இன்று இரவு தீமிதிப்புடன் நிறைவடைய உள்ளது. உடராட்ட பகதராட்ட நடத்தினாங்க ரசகின் ஏசமன் நிதவிய ராவண ரஜிதுமா வேணுவின் மந்திரியாக இருக்கிற பசுகி விசி வெனிதின ஆரம்ப ஊ பெருகர அத ராட்சி கினிபேகிமி உசவின் அவசன் வே விஹாராதிபதி ஆச்சாரிய விஹாராதிபதி கலாநிதி சங்கைக்குரிய கொல்லனாவை ஸ்ரீ சுமங்கல தேரரினால் எழுதப்பட்ட ஸ்ரீ லங்கேஸ்வர மகாராவண என்ற நூல் பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோட்டாபாய ராஜபக்சவிடம் இந்நிகழ்வின் போது கையளிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் ஜி ஆர் பி சூரியபெரும ஆதிவாசிகளின் தலைவர் ஊர்வரிக்கே வன்னியலத்தோ உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். அங்கம் போற கலைகளும் இதன்போது காட்சிப்படுத்தப்பட்டன. இலங்கை மற்றும் நியூசிலாந்து ஏ அணிகளுக்கு இடையிலான முதலாவது உத்தியோக பற்றற்ற ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டி பல்லேகல சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது. 50 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 350 ஓட்டங்களை பெற்றது. லுக் ரஞ்சி 84 ஓட்டங்களையும் கொலின் 70 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்துவீச்சில் தில்ரோன் பெரேரா, இஷான் ஜாரத்னா, சவித்ர ஜெயரசிங் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகள் வீதம் கைப்பற்றினர். 351 ஓட்டங்களை இலக்காக கொண்டு விளையாடிய இலங்கை அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 322 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. தினேஷ் கருணாரத்ன 120 ஓட்டங்களை எடுத்தார். தினேஷ் சாந்திமால் 69 ஓட்டங்களை எடுத்தார். ஓய்வு பெற்ற முதியவர்களுக்கான பாரியளவிலான விளையாட்டுப் போட்டி நோர்வோட் சன்ரைஸ் விளையாட்டு மைதானத்தில் சமீபத்தில் நடைபெற்றது. மலேக பகுதியில் 50 வருடங்களுக்கு மேல் கடமையாற்றி தற்சமயம் ஓய்வு பெற்றுள்ள தோட்ட தொழிலாளர்களின் உடல் மற்றும் உளநிலைமையை ஆரோக்கியமாக வைத்திருப்பதே இந்த விளையாட்டுப் போட்டியின் நோக்கமாகும். நோர்வோட் தோட்ட அதிகாரியின் தலைமையில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் 300க்கும் மேற்பட்ட முதியவர்கள் பங்கு பற்றினார்கள். தமிழ் சிங்கள கலாச்சார முறைப்படி இடம்பெற்ற பல விளையாட்டுகளை அதிக எண்ணிக்கையான பொதுமக்கள் பார்த்து ரசித்துள்ளனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. வணக்கம்.